ஹலோ கைஸ், நம்ம சேனல் ராவத் கீர்த்தி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி, ரொம்ப நாளாக வீடியோவே போடல. ஏன்னா நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் எனக்கு போட சுத்தமாக ஸ்பேஸே இல்லை. ஃபோனில் எடிட் பண்ண கூட ஸ்பேஸ் இல்லை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் டெலீட் பண்ணி இப்போ தான் ஸ்பேஸ் கிடச்சிது. உடனே ஒரு வீடியோ போட்டுடலாம்னு, அதாவது அது போயிட்டோம். இந்த வீடியோ வந்து நான் விஜய் பர்த்டே அன்றைக்கி எடுத்து அன்றைக்கே போட்டுடலான்னு பார்த்தேன். அப்போ தான் பார்த்தா ஸ்பேஸே ஃபுல்லாகிடுச்சு. விஜய் பர்த்டே அன்றைக்கி போடும்போதே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, நான் விஜய் தான் வரைய போகிறேன்னு. ஆக்சுவலி இந்த ட்ராயிங் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஒரு போர்ட்ரேட் வரைகிறேன். கிரிட்டெல்லாம் போட்டு கிரிட்டில் வரைஞ்சே எனக்கு பழக்கம் இருக்குது. ஆனால் போர்ட்ரேட் வந்து இதாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைமு. சரி, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோமே, அப்படியே யூடியூப்பில் போட்டுடலாம் சொல்லிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டேன். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அதனால் நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் இப்போ போட்டாச்சு. அவுட்லைன் போட்டு மெயினாக அந்த கிரிட்டெல்லாம் அழிச்சிடணும். கிரிட் இருந்தால் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. கலர் பென்சில் அடிக்கும்போது அந்த இடம் மட்டும் பிளாக்காக தெரியும், கோடு போட்ட இடம்லாம். அதனால் மெயினாக ஃபஸ்ட்டு அந்த கிரிட் அழிச்சிடணும். நான் எப்பயுமே கலர் பென்சிலில் கலர் பண்ணும்போது அவுட்லைனே அழிச்சிடுவேன். அப்படி மேலோட்டமாக தெரிகிற மாதிரி தான் வச்சுப்பேன். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன். அதனால் இப்போ இந்த கிரிட்டெல்லாம் ஃபஸ்ட்டு அழிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லைட்டாக அவுட்லைன் அழிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு முடி பண்ணிடலாம். இந்த முடி வந்து எப்படின்னா, பிளாக்காக கோடு கோடாக விடுற மாதிரி கேப் விட்டு விட்டு கோடு போடணும். கோடு போட்டு அந்த கேப் நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து நம்ம ப்ரௌன் அடிக்கணும். ப்ரௌனும் நான் எல்லோ ஆக்கரும் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரைஞ்சிட்ருக்கேன். இது வந்து வாத்திரே இல்லை, அந்த விஜய் என்ட்ரி ஆகும்போது அப்படி மாதம் ஒரு சீன் இருக்கும். சரி, அதே எடுத்து வரைஞ்சிடலாம் ஃபஸ்ட் டைம்னு சொல்லிட்டு அதுதான் எடுத்து வரைஞ்சின்னு இருக்கேன். இப்போது தாடியில் வந்துட்டு அதே மாதிரி நடுவில் ரவுண்ட் ரவுண்டாக கேப் போட்டிருக்கேன். ஏன்னா தாடி வந்து அவ்வளோ முடி மாதிரி ஒன்றும் கோடு கோடாக ஷேப்பாக இருக்காது, கண்ணா பின்னாக தான் இருக்கும். அப்புறம் மெயினாக இந்த ட்ராயிங்கில் வந்து என்கிட்ட பீச்சே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ப்ரௌனை வந்து மிக்ஸ் பண்ணி தான் அடிச்சிட்ருக்கேன். ப்ரௌனையே ரொம்ப லைட்டாக மிக்ஸ் பண்ணி தான் அடிச்சிட்ருக்கேன். அப்புறம் அந்த பேப்பர் ஸ்டம்ப் இருக்குல்ல, பேப்பர் ஸ்டம்ப் வச்சு நான் கலர் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அதுவே கரெக்டாக வந்துடுது. முக்கியமான பங்கு இந்த ட்ராயிங்கில் பேப்பர் ஸ்டம்ப்பு தான் வதக்கிது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேப்பர் ஸ்டம்ப் வந்து நான் ஆயில் பேஸ்டலுக்கு வந்து நடுவில் கோடு மாதிரி போட யூஸ் பண்ணுவேன். அப்புறம் அந்த பென்சில் ஷேடிங்களை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேப்பர் ஸ்டம்ப் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் அது கையில் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். பேப்பர் ஸ்டம்பில் மிக்ஸ் பண்ணால் கையில் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா வரும். ஆனால் கலர் பென்சிலில் பேப்பர் ஸ்டம்ப் மிக்ஸ் ஆகும்னு எனக்கு இப்போ தான் தெரியும். அதனால் இந்த ட்ராயிங் ஃபுல்லாக வெறும் இந்த மாதிரி அவுட்லைனாக ஒரு மாதிரி மேலே அடிச்சுட்டு அதுக்கு மேலே பேப்பர் ஸ்டம்ப் வச்சு மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த சட்டை அடிக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டுங்க உங்களுக்கு இந்த கை மட்டும் அடித்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலோட்டமாக அடிச்சுட்டு பேப்பர் ஸ்டம்ப் வச்சு தீத்திட்டு அந்த ஒயிட் கலர் வச்சு அந்த லைட் படுற இடத்தெல்லாம் அடிச்சுட்டா அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பக்கம் அடிச்சிடலாம். பேப்பர் ஸ்டம்ப் வச்சு தீத்திட்டாலே உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக வருது. இப்போது நம்ம ஃபுல் சட்டை அதே மாதிரி அடிச்சிடலாம். ஒரேடியாக அடிச்சிடலாம். பார்த்து பார்த்து அடிச்சுன்னு இருந்தால் போர் அடிக்குது. ஒரேடியாக ஃபுல்லாக அடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பிளாக் கலர் வச்சு எந்த இடம்லாம் டார்க்காக இருக்கணுமோ அங்கே ஹெவி டார்க் கொடுக்கணும். மீதியெல்லாம் மீடியம் டார்க் கொடுத்துட்டு ஹெவி லைட்டுக்கு வந்து பேப்பர் விட்டுக்கலாம். ஆனால் மிக்ஸ் ஆகும்போது அது தெரியாது, அதனால் ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ அது மேலே ஃபுல்லாக பிளாக் கலரையும் ப்ரௌன் கலரையும் எல்லோ அக்கறையும் எடுத்து ஃபுல்லாக கிறுக்கி விட்டு பேப்பர் ஸ்டம்ப் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டா ஈவன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹெவி லைட்டுக்கு ஒயிட் கலர் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு அப்படியே சட்டை மாதிரி ரியலிஸ்டிக்காக ஒரு எஃபெக்ட் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் ஃபஸ்ட்டு போடும்போது கண்ணே வராது சுத்தமாக, விஜய் மாதிரியே வராது. ஏன்னா கண் பெருசாக போட்டிருப்பேன், அப்போ தான் தெரியும். அப்போ தான் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் நார்மல் விஜய் எடுத்து என் விஜய் மேலே வச்சு என்னெல்லாம் மாற்றணும், என்ன குறைக்கணும், என்ன ஏற்றணும்னு பார்த்து பார்த்து அழைச்சி அழைச்சி. ஏன்னா நீங்கள் நார்மல் கலரில் இப்படி பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் திக்காக இருந்திருக்கும், அழிச்சிருக்க முடியாது. இந்த கலரில் பங்கனால நான் இந்த மாதிரி ஈஸியாக அழிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்றே ஒன்று தான் அட்வான்டேஜ் இந்த கலரில் பங்கினால. இது ஃபஸ்ட்டு ட்ராயிங் ட்ரை பண்ணுறோம், இதே மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்க, நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.